மானை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி ஜெய்சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெய்சாராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லா வல்ல சாய்நாதனே பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாய்வுதி அற்புதங்கள் நம்ம சேனலில் வந்து பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வல்ல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்களே நம்ம சேனல் மட்டும் இல்லை எந்த ஒரு சேனலில் நீங்கள் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஜெய் சாய்ராம் நாம் அடுத்த சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு கண்டிப்பாக விடிவு தருவாங்க ஜெய் சாய்ராம் அதே மாதிரி ஒரு சில சாய் சொந்தங்கள் என்கிட்ட கேட்டது நீங்கள் வந்து தினமும் வந்து சாயப்பாவுக்கு வந்து அப்பாவை இரவும் குளிக்க வைப்பீங்களா காலையிலையும் குளிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து நான் வந்து அப்பாவை இரவு நேரம் குளிக்க வைக்கிறத நிறைய சாய் சொந்தங்கள் பார்த்துருக்காங்க நான் பதிவை போட்டிருக்கேன் பார்த்துருக்காங்க ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதில் பார்த்துருக்காங்க அதனால் அவங்க கேட்டேன் ஜெய் சாய்ராம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ குளிர்காலம் தொடங்கிடுச்சு ஒமானில் அதனால் அப்பாவை வந்து சாயங்கால நேரத்தில் இரவு நேரத்தில் அப்பாவை குளிக்க வைக்கிறது கிடையாது முதல்ல வந்து அதாவது சூடு நேரம் ரொம்ப ஹிட்டாக இருக்கும் இங்கெல்லாம் அந்த நேரம் வந்து கண்டிப்பாக நாங்கள் எப்படி மேல் கழுவுவோமோ குளிப்போமோ நைட்டு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஜெய் சாய்ராம் அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்பா ரூமில் போய் படுத்து தூங்குவாங்கல்ல அந்த நேரம் கண்டிப்பாக வந்து அப்பாவை குளிக்க வைப்போம் இப்போ குளிர் ஆனதுனால அப்பாவை குளிக்க வைக்கிறது கிடையாது ஜெய் சாய்ராம் அதே மாதிரி காலையில் குளிக்கிறதும் அப்படி தான் சூடு நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து நார்மலான நாங்கள் குளிக்கிற மாதிரி இந்த குளிர்ந்த தண்ணியில் தான் அப்பாவும் குளிப்பாங்க மற்ற மாதிரி குளிர்ந்த நேரத்தில் அப்பா லைட்டான சூடு தண்ணியில் நம்ம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி தான் அப்பாவும் குளிக்கிறாங்க அதே மாதிரி ஆரத்தி எப்போவும் போல தான் நாலு வேளை ஆரத்தி அப்பாவுக்கு ஜெய் சாய்ராம் அதே மாதிரி நிறைய சாய் சொந்தங்கள் உதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக யாரெல்லாம் உதி கேட்டிங்களோ எல்லாருக்குமே உதி கிடைக்கும் ஜெய் சாய்ராம் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு யாரெல்லாம் உதி கேட்டிங்களோ அவங்களுக்கு உதி கிடைக்கும் ஜெய் சாய்ராம் நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணக்கூடிய நாள் ஏன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் எல்லாம் இல்லை சாய்நாதன் அப்பாவை கும்பிடணுமா மற்ற நாளை கும்பிடக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லா நாளும் உகந்த நாளே அப்பன் சாய்நாதனை கையெடுத்து கும்பிட எல்லா நாளும் இல்லை எல்லா நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அப்பாவை நினைக்கிறதுக்கும் கையெடுத்து கும்பிடுறதுக்கும் நாம தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஜெய் சாய்ராம் அதனால அதில் வந்து வியாழக்கிழமையை வந்து ஸ்பெஷலாக ஒதுக்கி வச்சுருக்காங்க இல்லையா இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அப்பாவுன்னு சொல்லி ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணுறோம்ல நார்மலாக பண்ணால் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பூஜை ஆனால் 9 வார திவ்ய விரத பூஜை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் அது இடம்பெறுது அவ்வளோதான் மற்ற மாதிரி தினமும் நடக்கக்கூடிய பூஜை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணக்கூடிய சாய் சொந்தங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் 2 ரூபாய் காயின் முடிஞ்சு வச்சுக்கோங்க ஜெய் சாய்ராம் அந்த காய் நாம் 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை தான் அப்பா நிறைவேற்றி தருவாங்க ஜெய் சாய்ராம் திக்கட்டவரின் தெய்வம் சாய் மட்டும்தான் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க கூடியவங்க கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியும் குழந்தை பேர் வேணும்னு சொல்லியும் பிரார்த்தனை வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய் சொந்தங்களும் தயவு செஞ்சு 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும் திக்கட்டை வரையின் தெய்வம் சாய் மட்டும்தான் ஜெய் சாய்ராம் யாரையுமே நம்பாதீங்க அப்பா சாய்நாதனை மட்டும் நம்புங்க நீங்கள் நம்பிக்கையாக நம்பி அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிச்சி 9 வார திவ்ய விரத பூஜையை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றம் வந்து மாற்றத்தை பார்த்து நீங்களே பிரமிச்சு போவீங்க ஜெய் சாய்ராம் நம்பிக்கையாக நீங்கள் அப்பாவை சாயின்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பாக அப்பா உங்களுடைய கைகளை பற்றி பிடிச்சிருப்பாங்க ஜெய் சாய்ராம் அதே மாதிரி ஸ்ரீ சாய் சத்சரித்த தினமும் ஒரு அத்தியாயம் படிங்க தினமும் ஒரு அத்தியாயம் படிக்க முடியலை
அப்படின்னா கேளுங்க, அத்தியாயம் கேளுங்க. நிறைய ரெக்கார்ட் யூடியூப்லலாம் இருக்கு இல்லையா, அதில் அதை கேளுங்க. ஜெய் சாய்ராம். அதே மாதிரி ஸ்ரவண மஞ்சரி கேளுங்க, படிக்க முடிஞ்சு புக் இருக்குன்னா படிங்க. ஜெய் சாய்ராம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தருவார் அப்பா அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போவுமே அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கட்டும். ஜெய் சாய்ராம். திக்கட்டுவரின் தெய்வம் சாய் மட்டும்தான். எப்போவுமே வாயார மனதார கூப்பிடுங்க, அப்பா சாயின்னு கூப்பிடுங்க. கண்டிப்பாக அதிசயம் நடக்குமே சாய் சொந்தங்களே. உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா கண்டிப்பாக உதி எடுத்துக்கோங்க. அந்த உதிங்கிற ஒரு மகா பிரசாதம் நம்ம கூட இருக்கும்போதும் எதுக்கும் பயப்படாதீங்க. வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போகும்போதும் நீங்கள் உதியை நெற்றியில் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி வெளியே போக போகிறீங்களா, ஒன்று கூப்பிடுங்க, அப்பா சாய்னாதா என் கூட வாங்கப்பா, எனக்கு இந்தந்த வேலைகளெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. எங்கே போனாலும் சரி, அப்பா சாய்னாதா நீ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிடுங்க. உதி எடுத்து நெட்டியில் போட்டுட்டு அப்பாவை கூட கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஜெய் சாய்ராம். எப்போவுமே எல்லாம் வல்ல சாய்னாதன் அப்பா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உணர்த்திட்டே தான் இருப்பாங்க. ஜெய் சாய்ராம். நம்பிக்கையாக கூப்பிடுங்க என் சாய் சொந்தங்களே, சாயி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அப்பா நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, அப்பாவுக்கு வந்து என்னதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் முதல்ல அதாவது 41 நாள், அப்பா நம்ம வீட்டுக்கு வந்த 41 நாள் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 9 வகையான இதை வச்சு டெய்லி அபிஷேகம் பண்ணோம். பால், பன்னீர், தயிர், தேன், இந்த மாதிரி பஞ்சாமிரதம், இந்த மாதிரி பட்டதெல்லாம் வச்சு 9 பொருட்கள் வச்சு தினமும் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் 41 நாள்கள். ஜெய் சாய்ராம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அப்போ வந்து இந்த ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, தண்ணி தான், நார்மலான தண்ணி தான், அதில் லைட்டாக ரோஸ் வாட்டர் கலந்து அப்பா குளிக்க வைக்கிறது, அப்பா குளிப்பாங்க அவ்வளோதான். ஜெய் சாய்ராம். பால் வச்சு நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அப்படியே மறந்து போயிடுது. பால் வச்சு அபிஷேகம் அப்பா பண்ண விட மாட்டேங்கிறாரு. எப்போமாவது அந்த நல்ல நாட்கள் வரும் இல்லையா, அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுக்கப்புறம் தீபாவளி, இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை காலங்களில் மட்டும் இந்த மாதிரி பொருட்கள், அதாவது 9 வகையான பொருள், தயிர், பால், இதை மாதிரி வச்செல்லாம் பண்ணுறோம், தேன் வச்செல்லாம். மற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி, வெறும் தண்ணி வச்சு மட்டும்தான், அதில் ரோஸ் ஒட்டர் கலந்து அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அவ்வளோதான். மற்ற மாதிரி எந்த எது ஸ்பெஷலும் கிடையாது. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு அப்பாவுக்கும் கொடுக்குறோம். ஜெய் சாய்ராம். எங்களில் ஒருவர் அவர், எங்கள் வீட்டில் எங்களை வழி நடத்துகிறார் அவ்வளோதான். நாங்கள் கஷ்டப்படும்போது எங்களை தூக்கி விடுறாரு. அழாத நான் கூட இருக்கேன்னு சொல்லி அப்படி நம்ம கூட இருந்து அப்பா பேசுகிறாரு. ஜெய் சாய்ராம். பல நேரங்களில் பல மன கஷ்டம் வரும்போதும் சரி, பண கஷ்டம் வரும்போதும் சரி, அப்பா நிரூபிச்சிட்டே தான் இருக்கார் நான் அவங்க கூட இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு நான் ஒன்று கை தூக்கி விடுவேன்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு நொடியும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கார் ஜெய் சாய்ராம். அதே மாதிரி எல்லா சாய் சொந்தங்களும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்பா நீ மட்டும்தான் எல்லாத்துக்குமே சாட்சின்னு சொல்லி அவருடைய கால்களை நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிசயம் நடக்கும். நம்புங்க, ஆத்மார்த்தமாக நம்புங்க. நீ எனக்கு என்ன வேணாலும் தா, உன்னுடைய பிள்ளை நான், நான் உன் கால்லேருந்து கை எடுக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிச்சிங்கன்னா அப்பா கண்டிப்பாக அவர் மடியில் வச்சிருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை எடுத்து நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம்தான் பண்ணுவாங்க. ஜெய் சாய்ராம். நம்பிக்கையாக அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிங்க. அறக்குறை நம்பிக்கையெல்லாம் தயவு செஞ்சு யாருமே 9 வார திவ்ய விரத பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5வது வாரமே உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேண்டாம், கண்டிப்பாக அதிசயம் நடக்குமே சாய் சொந்தங்களே. நம்பிக்கையாக அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். ஜெய் சாய்ராம். நம்பி தான் பாருங்கள் அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய் சாய்ராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஜெய் சாய்ராம். சாய்ப்பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி, கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.